திருஞான சம்பந்தர் பாடலுக்கு விளக்கம் சொல்லும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நேர்மேர் பசுமாட்டில் உமாதேவியோடு வந்து என் உலமையை புகுந்திருக்கிறான்னு சொல்கிறார். நஞ்சனி கந்தன் எந்தை மடவாதுனோடும் விடையேறு நங்கல் வரமன் அப்படின்னு சொல்லி அது பெரும் பெரிய தலைவன் வந்து என்னுடைய சிந்தையில் புகுந்தான்னு சொல்லுவார். விடையேறு நங்கல் வரமன் துஞ்சிரு வன்னி கொன்றை அப்படின்னார். துஞ்சி என்ன வன்னி என்ன அக்னி இருள் அக்னி வந்து இங்கே இந்த அக்னி வந்து வெள்ளை வெளிச்சமாக இருக்கும். அந்த அக்னி வடாவக்னி கிட்டத்தட்ட தண்ணியில் ஒரு 500, 600, 700 அடி கீழே இருக்கும். அங்கே இருட்டாக தான் இருக்கும். ஆனால் எந்த வண்டி எந்த கப்பல் போனாலும் விமானமான உள்ளே இழுத்துக்கும். அந்த வண்டியை முடியில் வைத்திருக்கான் அவன். இப்போ உடம்புல நம்ம இந்த உலகம் இந்த அளவுக்கு இயங்குவதற்கு காரணம் வடவாக்னி தான். அதை முடியில் தரித்திருக்கான்னு சொல்லுவான். துஞ்சிருள் வன்னி கொன்றை அக்னியை கருநிறம் உள்ள அக்னியையும் கொன்றை மலரையும் சிறைசில் அணிந்தவனும் விஷத்தை அணிந்தவனும் அது அதே சமயத்தில் பசுவை வாகனமாக கொண்டும் உமாதேவியோடு எனக்கு வந்து அருள் செய்திருக்கான்னு சொல்லுவேன். ஏன் ஏன் இதெல்லாம் எதுக்கு அவன் தலைவன் வந்திருக்கிறார். கொன்றை துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்தன் உலைமையே புகுந்து அதனால் தலைவன் என் உள்ளத்தில் புகுந்து விட்டான். ஏன்னா ஒரு நாள் இரண்டு நாள் பூஜையிலேயே தலைவன் வருவான். அருத்தமும் செய்ய வேண்டும். அருமையான தவம் அருந்தம் என்பது அருமையான தவம். அருமையான தவம் என்பது வைராக்கியம். கொஞ்சமேனு சலனப்பட மாட்டார்கள் ஞானிகள். அறுசுவையை கண்டு மயங்க மாட்டான். பொருளாதாரத்தை கண்டு மயங்க மாட்டான். அவை எவ்வளோ பெரிய அழகியாக இருந்தாலும் அப்படியே மயங்க மாட்டான். மயங்கமில்லாத ஒரு வைராக்கியவான்கள். அருதபம் செய்ததனால் புண்ணியத்தாலும் அருமையான தவம் செய்ததனாலும் தலைவன் உள்ளத்தில் புகுந்து விட்டான். துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் உலமையை புகுந்து அதனால் என் சிந்தையில் அவன் குடிகொண்டு விட்டான். அதனால் என்ன லாபம்னு கேட்டான். விஞ்சின அவனோரோடும் தலைவன் என்னை சார்ந்து விட்டான். அவன் தலைவன் தூய்மையானவன் மிகப்பெரிய வல்லமை உள்ளவன். நானோ காமுகன் பொருள்வெறியன் பல கொனைக்கெடு உள்ளவனான். தலைவனை உருகி தியானம் செய்தேன். என் சிந்தையில் குடிகொண்டதால் வெஞ்சின அவனரோடும் கொடுமையான கோபம். அவனர்னா அசுரர்கள். அசுரன்னா அப்படி 100 அடி உயரம் இருப்பானா மழை பெருசாக இருப்பான. அசுரனை யாரும் நினைக்க வேண்டாம். தவசிகளுக்கு அடிவுறுத்து வருவார்கள் சில பேர். அவன் தவசிகளை கண்டு பொறாம போடுவான். தானும் உணர மாட்டான். சொன்னாலும் கேட்க மாட்டான். பால் புஷ்டியாக இருப்பான். அது உடனே சிவா அவருக்கு வந்து இந்த மாதிரி உள்ளவனை வம்புழுப்பான். இந்த அசுர பாருங்க அசுர என்றால் இவன் தான் சொன்னபடி தானும் கேட்க மாட்டான். சொன்னாலும் தானும் அறிய மாட்டான். சொன்னாலும் கேட்க மாட்டான். மனசில் பட்டெல்லாம் செஞ்சுக்கிட்டே போவான். அவன் ஒரு மூர்க்கன். அவனை அசுர பையன்னு ஒரு முடி எடுத்திருக்கான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.